ஓகே நண்பர்களே, பன்னிகளின் கூட்டத்தின் நடுவே ஒரு சிங்கம். ஸோ எப்பயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயலுக்கும் மெக்கானிக்கல் பயலுக்கும் ஆகவே ஆகாது. இப்போ காலேஜில் இருக்க நிலமனா தலையில் மாறிடுச்சு. இப்போ எல்லாருமே இந்த தமனாவை பார்த்துட்டு, தமனா ஹேக்கிங் பண்ணதில்ல, அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் வழக்கம் போல் படங்களில் இந்த ஜிவி பிரகாஷ் படத்துலனா ஐடி கம்பெனிக்கு போனால் அழகான பிள்ளைய கரெக்ட் பண்ணிடலான்றதுனால அங்கே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன் இவரை வந்து சிங்கன்னு சொல்கிறேன்னா, சக்தி மகேந்திரன் அவர் சேனலில் ஒன்றுமே கிடையாது. நான் அன்றைக்கி சொன்னது தான், சில மனிதர்கள் வந்து பணத்துக்கோ எதுக்கோ ஆசையப்பட மாட்டாங்க, ஆனால் ஆதாயம் இல்லாமல் பேசுனீங்கன்னா உங்களை பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருக்கணும், இதனால் காசு வருது, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பேசுனா தான் உலகத்துக்கு பிடிக்கும். ஸோ சக்தி மகேந்திரனோட சேனலில் போய் பார்த்தேன், ஆக்சுவலி அதில் ஒன்றுமே கிடையாது சரிங்களா. பட் ஆனால் இஸ் நாட் அ நார்மல் பர்சன். இவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ரெண்டு மூணு ஐடியா கொடுத்துருக்காரு. பட் ஆனால் சக்தி மகேந்திரன், உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் கட்டாயமாக என்னை மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் பாட்டுக்கு போய் கிட்டப்பில் வேறு எதையாச்சும் சொன்னால் ஆல்ட்ரு பண்ணி விட்டுறாதீங்க சரிங்களா. எதை ஆல்ட்ரு பண்ணணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா. இதை வந்து நான் டோட்டலாக நார்மலாக தான் ஏற்றிருக்கேன் சரியா. கிட்டப்புக்கு போனீங்கன்னா, நீங்கள் பிரான்ச் எடுக்கிறீங்கன்னா, நான் சொல்கிற கோடில் கரெக்டாக எடுங்க சரிங்களா. ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நார்மலாக வந்து சும்மா இந்த ராம் படத்தை பார்த்துட்டு ஐடி படிக்கிறவங்கனா வந்து கஷ்டப்படாமல் வேலை பார்க்குறாங்க. ஆனால் உழைப்புன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். மூளை உழைப்பு, உடல் உழைப்பு, இது மாதிரி இருக்குது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நேராக போனீங்கன்னா கூகுள்லேயே போய் தேடி பாருங்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து ஏதோ அவங்க சும்மா ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சரிங்களா. ஹைதராபாத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சரிங்களா, இது வந்து உண்மையாக நடந்தது சரிங்களா. ஹைதராபாத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிட்டத்தட்ட கான் மேட் இன் ஸ்ட்ரீட்ஸ் சரிங்களா. ஸோ ஹைதராபாத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டார் சரிங்களா. இது நடந்திருக்கு, போய் பாருங்கள் யூடியூப்பில் ரெண்டு மூணு இது இருக்குது. ஸோ எந்த உழைப்பையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீங்க. இது பெருசு, அது பெருசு, அறிவில் இதுதான் பெருசு, அறிவில் இதுதான் சிறுசு அப்படின்னு. ஸோ இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப துடிக்கிறாரு. ஐஓ மெத்தட் இதெல்லாம் பண்ணலான்ட்டு, தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குது. இப்போ என்னோடய ரீபோஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய ரீபோவோட லிங்க்கை கொடுத்துருப்பேன். இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே யோர் ரீபோஸ்க்கு போகும். உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக செய்கிறேன். ஆக்சுவலி எனக்கு தெம்பே இல்லை, ரெண்டு நாளாக தூக்கம் இல்லை, அதனால் எனக்கு இதுக்கு மேலே பேச முடியாது சரியா. ஸோ பியானோ ஃபார் ஆல் கம்ப்யூட்டர் சயின்ஸு இதில் கிடையாது, இதுலேயும் உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதாச்சும் கூட போய் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா தனியாக என் ட்ரைவில் வச்சுருக்கேன் சரிங்களா. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மெக்கானிக்கலில் பைத்தான் பேஸ்டு ஃபைனைட் எலிமெண்ட்டு எந்த காலேஜ்லேயும் சொல்லித்தர மாட்டான். தமிழ்நாட்டில் நான் அடித்து சொல்லுவேன், ஏன்னா நான் நிறையா ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பர்சனலாக கேட்குறவங்களே எனக்கு அதுக்கு ஆன்சர்ஸ் எடுங்க இப்படி தான் சொல்லுவாங்க. நான் எந்த சாஃப்ட்வேரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே கமர்ஷியல் சாஃப்ட்வேர் சரி. அப்புறம் உனக்கு கமர்ஷியல் சாஃப்ட்வேரில் இருக்க ரிசல்ட் இதில் கிடைக்குமா, ஏன்னா ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒன்று கொடுக்குறேன் அதை செஞ்சு காமிக்கிறியா அப்படின்னாரு. நான் சொல்கிறது தான், நீ படிப்பை விட்டுட்டு வெளியே போய் ஆராய்ச்சி பண்ணாத, நீ முதல் படிப்பே ஆராய்ச்சி பண்ணு. அதுக்கு நிறையா எடுத்துக்காட்டு நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எனக்கு தொண்டை தண்ணி இல்லை. இப்போ இந்த பைத்தான் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் நிறையா கோட் அவைலபிளாக இருக்குது, நீ ரெடிமேடாக செய்யலாம் சரியா. பட் ஆனால் இதில் நான் சொல்லியிருக்கதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரியா. இதில் நீங்கள் முக்கியமாக சேஞ்ச் பண்ண வேண்டியதை என்னதுன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டட் மேட்ரிக்ஸ் இருக்குது, இதில் ஒரு மேட்ரிக்ஸை கொடுக்குறோம் சரியா. இந்த பிளாட் எதுக்கு எடுக்கிறோம்னா, அது எப்படி அசம்பிள் ஆகுறதுன்றத சொல்கிறது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க தம்பி, எனக்கு அது புரியுது, உங்களால் கோடிங்னா பண்ண முடியுன்ற. ஜஸ்ட் ஒரு இதை பார்த்துட்டு நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. தயவுசெய்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் சரியா. ஏன்னா நீங்கள் உதவுறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இந்த மேட்ரிக்ஸ்னால் எங்கே இருக்கும்னா, நீங்களே வந்து ஜெனரேட் பண்ணலாம். அதுக்கு நான் தனியாக கோடு வச்சுருக்கேன் சரியா. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் சொல்ல முடியும், நம்ம ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணால் தான் வேலை பார்க்க முடியும் சரியா. நீங்களாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டீங்கன்னா தப்பாகி போயிடும். இப்போ இந்த பேண்டட் மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபார்மெட்டு. இப்போ இதில் நோட் நம்பரிங்கை மாற்றினா கூட இது வேலை செய்யும் சரியா. இப்போ இந்த கோடு நான் ஏன் சொல்கிறேன்னா, சாட் ஜிபிடி வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வேலையை பறிச்சிடும், அது பண்ணிடும், இது பண்ணிடும்ன்றாங்க. அது 100% உண்மை. ஏன்னு கேட்டினா,
15 வருஷம் என் மனசுக்குள்ளே இருந்த விஷயம். நிறையா தடவை வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்லாம் வச்சுருக்கேன். ஒரு இடத்துல செய்ய முடியும்னு, ஒரு இடத்துல செய்ய முடியாதுன்னு, கடைசி செஞ்சு முடிச்சிட்டேன். இதில் இது பேர் வந்து இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க, சாட் ஜிபிடின்றதை இன்றைக்கி பார்க்குறீங்க. நாங்கள் 2019 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸை வச்சு எங்களால் கணிக்க முடிஞ்சு. இது வந்து ஒரு எபிஸ்டமாலஜிக்கல் சர்ச்சுன்னுவாங்க ரிசர்ச் டேர்ம்ஸில், இதோட பேர் எபிஸ்டமாலஜிக்கல் சர்ச். இதோட ரெண்டாவது படிநிலை தான் வந்து ஆன்டாலஜிக்கல் சர்ச். இந்த ஐ ரோபோட் படம் பார்த்துருப்பீங்க, வில் ஸ்மித் படம். அந்த ரோபோட்டை வந்து எக்ஸிஸ்டன்ஸ்குள்ளே கொண்டு வந்து விட்டு அந்த ரோபோட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா உண்மைகளையும் ஊர்ஜிதப்படுத்த ஆரம்பிக்கும். அப்புறம் தன்னோட எக்ஸிஸ்டண்ட்டை ஆராய ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட இருந்தார், நான் கூட சில நேரத்தில் அப்படி யோசிப்பேன், நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், நமக்கு ஏன் இவங்க நான் சோறு போடுறாங்க, ஏன் படிக்க வைக்கிறாங்க, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைனா பொண்டாட்டியை கட்டி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்போம். இது ஆன்டாலஜிக்கல் சர்ச்சு. இந்த ஆன்டாலஜிக்கல் சர்ச்சு தான் வந்து பிற்காலங்களில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸாக மாறும். இது ஒரு கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு போகும், கட்டாயமாக வேலை பறிப்போகுது, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரியா, ஏன் சொல்கிறேன்னா என்னோடய நாலேஜை வச்சு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில வேலைகளை பறிப்போகாது. எனக்கு தெரிஞ்சு முக்காசி பேர் ஐடி கம்பெனியில் நான் போய் வேலை பார்த்துற இடத்துல வரைக்கும் யூசர் இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்ணுறவனுக்கு ஒரு 30,000 சம்பளம். வெறும் ஒரு பார் சார்ட்டு, இந்த சார்ட்டை வந்து ஒரு கம்ப்யூட்டர் விஷுவல் டெக்னிக்கோட கனெக்ட் பண்ணுவான், 30,000 சம்பளம். இதில் வந்து டெவ்ஆப்ஸ் கான்செப்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. யாரோட அறிவை நம்ம குறைச்ச மதிப்பிடலை. இதில் நீங்கள் கேட்குற விதத்தில் கேட்டிங்கன்னா அது கோடு கரெக்டாக கொடுக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா இதே விஷயத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபாரின் சேனல்ஸில். சரியா, இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே சரிங்களா தம்பி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேட்ரிக்ஸை நான் மொத்தமாக உள்ளே கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதை அந்த அசம்பிள் பண்ணுறதை நான் சொன்னேன். நான் ஏன் இந்த வீடியோவை போட்டேன்றதை ஃபஸ்ட்டு ரொம்ப நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி டெக்னிக் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டான்னா இது ஸ்க்ராட்சிலேருந்து பண்ணணும். இன்னொன்று நான் மறுபடியும் சொன்னதான், எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இந்த நாட்டிலேருந்து வெளியே போகல. ஆரியப்பட்டா ஜீரோவை கண்டுபிடிச்சார், அதை கண்டுபிடிச்சார், ஜீரோவை கண்டுபிடிச்சி ஏன் அவர்கிட்ட கொடுத்தாரு, இவரே ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே. அதாவது நம்ம ஞானிகளை பற்றி நான் குறைத்து மதிப்பிடலை, பிற்காலங்களில் வந்தவங்க இந்த முறையை வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை. சரியா, எந்த ஒரு சாஃப்ட்வேரும் இந்த நாட்டில் ஃபுல்லாக செய்யலை. இது வந்து பெரிய செக்யூரிட்டி த்ரெட்டு, கண்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு. நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் மேப்லேருந்து எல்லா சாஃப்ட்வேர், விண்டோஸ், லினக்ஸ், எல்லாமே லினக்ஸை ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதா, சைனாவில் அவன் என்றைக்குமே ஒரு அமெரிக்கன் சாஃப்ட்வேர் எடுத்து யூஸ் பண்ண மாட்டான், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனோட ஓன் சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணுவான். இப்படி யூஸ் பண்ணோம்னா விடிஞ்சிருமே, நம்ம என்றைக்குமே எதையுமே செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா இதை செய்கிற பரதேசிகளை என்கிட்டயே சொல்கிறேன், நான் ஆன்சிஸ் படிச்சிருக்கேன், நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன்றேன். நான் என்ன கேட்குறேன், அதை நீ கம்பெனியில் போய் கொஞ்சம் பேருக்கு வேலையே கிடைக்கிறதில்ல, அது வேறு விஷயம். நீ எதை ஸ்க்ராட்சிலேருந்து படிக்கிற, ஸ்க்ராட்சிலேருந்து படிக்கிறவன் எதை எதுக்குமே பயப்பட மாட்டான். சரியா, அதை இப்போ நீ பயப்படாமல் இருக்கியா, அது எனக்கு கவலை இல்லை, எனக்கு இந்த விஷயத்தை மாற்றணும். அப்போ அந்த பையன் வந்து கேட்குறாரு, இப்போ தம்பி இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த பேண்டட் மேட்ரிக்ஸ், இந்த ஒரு இந்த ஃபார்மேஷன் நடக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்மேஷனை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன். இதை நீங்கள் நான் தைரியமாக அடித்து சொல்லுவேன், நீங்கள் ஃபாரின் சேனல்ஸ் எல்லா சேனல்ஸ்லையும் ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் பிளாட் அறையன்னு போய் தேடி பாருங்கள், கிடைக்காது. சரியா, ஏன் இவ்வளவு நான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா தேடி கிடைக்காம தான் பேசுகிறேன். அப்படி கிடச்சிச்சின்னா சந்தோஷம், என்கிட்ட வந்து கொடுங்க. சரியா, நீ ஒன்றும் பெரிய இது கிடையாதா அப்படின்னு வந்து கொடுங்க, என் தங்க புஷ்பமேன்னு கூட சொல்லுங்கள். ரைட்டா, அப்போ இதுதான் பிரச்சனை. சரியா, நம்ம சேனலில் இருக்கிற கண்டென்ட் எதுவுமே யூனிக்காக இருக்கும், வெளியே கிடைக்காத விஷயத்தை தான் தூக்கி போடும். புரியுதா, ஸோ நீங்கள் பாட்டுக்கு போய் எதையாச்சும் மாற்றிடாதீங்க. இதில் நான் கொடுத்ததில் எந்த இடத்துல நான் இது கரெக்டாக கொடுத்துருக்கேன்றது தெரியாது. அதுக்கு மேலே என்னோட மெயில் ஐடியை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்துக்கிட்டு நீங்கள் எனக்கு உதவுறேன்னு சொன்னதே ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் 2-3 கான்செப்ட் சொல்லியிருக்கீங்க, தாராளமாக பண்ணுங்கள். இதிலேருந்து ஒரு பிரான்ச் எடுத்துகிட்டு போய் தனியாக கோடு எழுத ஆரம்பிங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் டைம் காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது. தயவு செய்து கேட்டுட்டு பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லையா நீங்களாக பண்ணுங்கள். ஏன்னா இந்தளவுக்கு 10 காசு வாங்காமல் யாரோ ஒருத்தன் யூடியூப்பில் போட்டதுக்கு நீங்கள் உதவுறேன்னு சொன்னதுக்கே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரியா, பணன்றது ரொம்ப முக்கியம். இப்படியே இருந்தீங்கன்னா உங்களை மொட்டையடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. உங்களோட நல்ல விஷயங்களை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவான். உலகம் அப்படிப்பட்டது. சரிங்களா, அவனுக்கு எந்த விதமான எத்திக்ஸோ எதுவுமே இருக்காது. சரியா, அவன் நம்ம எத்திக்கலாக பேசுகிறோம்னா நம்மளை இழிச்சவாயன் தான் சொல்லுவான். சரிங்களா, இப்படி இருக்காதிங்க, கடைசியை இழிச்சவாயனாக போயிடுவீங்க, ரொம்ப தப்பு. மித்தபடி நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யுங்க தம்பி.
இது வந்து இன்றைக்கி நேரத்தில் நீங்கள் லிங்க்டின்ல 1000 இது பார்க்குறீங்க, என்னையுமே நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க, சார் இந்த ப்ராஜெக்ட் செய்யணும் அந்த ப்ராஜெக்ட் செய்யணும்வாங்க. முதல் 2 நாள் பேசுவாங்க, விஷயத்தை சொன்னவட்டி ஓடிடுவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? உண்மையான நிலைமை இப்படி கிடையாது. ஃப்ரீலான்சராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா கூட 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். நீங்கள் ஃப்ரீலான்சராக மாறிட்டீங்கன்னா அவனுக்காண்டி நீங்கள் 24 மணி நேரம் வேலை பார்க்கணும். சரியா? இந்த உழைப்பை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. இது கிட்டத்தட்ட 30-40 புக்கு நான் செலவழிச்சிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. சரியா? நான் உங்களை ஏன் சிங்கன்றேன்னா, பண்ணி மித்ததுனா பண்ணி பண்ணி எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பண்ணிக்கு கடிவாளம், குதிரைக்கு தான் கடிவாளம் மாட்டுவாங்க, ஆனால் இவங்களுக்கு பண்ணிக்கு கடிவாளம் மாட்டியிருக்காங்க. பண்ணி மாதிரி போவாங்க, அப்படியே பச்சை பச்சையாக வருது வாயில். சரியா? ஸோ நீங்கள் அங்கேருந்து வந்து உதவுறேன்னு சொன்னதே கரெக்டு தம்பி, பட் இதில் இன்னும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. சரியா? இதை நான் இன்னும் இந்த கோடை சரி பண்ணணும். ஃபைனட் எலிமெண்ட் பைத்தானில் இதை காலேஜஸில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, இதில் 1000 குறை சொல்லுவாங்க. சரியா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இங்கே யாரும் அப்ளை பண்ணுறது கிடையாது. சரியா? இதுக்கு நிறையா புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ ராமமூர்த்தி புக்குனா பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா நான் 1000 விஷயம் சொல்லுவேன். சரிங்களா? கோடிங்கில் வந்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கம்மி. இதை நான் ரொம்ப அப்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் தம்பி, சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ட்ராக்ட்னா இது இது தேவை, இது இது தேவையில்லைன்னு பண்ணியிருக்கேன். சரிங்களா? தயவுசெய்து உங்கள் நீங்கள் எனக்கு உதவுங்க, நான் வேணான்னு சொல்லலை. என்னோடய கிட்டப்பில் இருந்து எடுத்துகிட்டு போய் அந்த கோடை நல்லா அடிங்க. மதர் பிரான்ச் என் பிரான்ச் தான், அதனால் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், கன்சல்ட் பண்ணுங்கள். டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து 10 காசு உங்களுக்கு நாம் எந்த காசும் கொடுக்கல, நீங்களே என்கிட்ட எந்த காசும் வாங்கலை. அப்போ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறோம்னா, நம்ம இதில் எஃபர்ட் போடுறோம்னா அது கரெக்டாக போய் சேரணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா, கன்சல்ட் பண்ணி செய்யுங்க. நீங்களாக ஒரு முடிவு எடுக்காங்க. மித்தபடி எண்ணங்களை ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக அமையும். உங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் அமையும், ரைட்? ஸோ ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன் சார், ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சியில் இவ்வளோ நாலேஜ். எப்பயுமே இப்படி தான் கோயம்புத்தூரில் புரூக்ஸ்ஃபீல்டில் உட்காந்துருந்தேன், ஒரு 2 பள்ளிகள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ கேம்பஸ் வந்துடுவாங்கடா, ஐயோ ஐயோ அப்படின்னாங்க. ஆர்வக்கோளாறு, மனிதனுக்கு ஆர்வக்கோளாறு, ஓவர் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் குறைக்கணும். இதை உங்களுக்கு நான் சொல்லலை, நீங்கள் சில கான்செப்ட்ஸ் நான் கரெக்டாக சொல்கிறீங்க. ஃபஸ்ட் இயரில் நானும் இப்படி தான் இருந்தேன். சரியா? வாத்தியார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அப்படியே அதை கவனிச்சுக்கிட்டே வருவேன், ரைட்டா? அந்த ஆர்வம் குறைய ஆரம்பிக்கும். சரியா? பணம் தான் முக்கியம்னு வாங்க, பணம் முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. அந்த 4 லட்சம் ரூபாயை ஒவ்வொரு வருஷம் கட்டுறதுக்கு பதிலாக இப்போ நிறையா இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டான், டைரெக்டாக போய் அந்த 4 லட்சம் ரூபாயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவான். இந்த அசிங்கம் உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள், பிஇ பிடெக்னு போய் அடிங்க. சரியா? இதில் எவன் இருக்கான்றது எனக்கு தெரியாது. பிஇ பிடெக் பியூஒய் பை டிகிரி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஹவு கேன் ஐ பை பிடெக் டிகிரி வித்தவுட் அட்டெண்டிங் கிளாஸஸ், எப்படி எப்படி போகுது பார்த்தியா? ஆன்லைன் டிகிரி, உண்மையாக சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. ஒரு 2 நாள் கூகுளில் உட்காந்து கேட்டினா அழகாக உனக்கு கொடுத்துரும். 1.25 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு பிஇ டிகிரி கைக்கு மேலே வந்துடும், எந்த எஃபர்ட் இல்லாமல். புரியுதா? ரொம்ப கேவலமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், புரியுதா? அதை விட மோசமானது அந்த அறியாமை, அந்த ஸ்டூபிடிட்டின்ற ஒன்று. சரியா? ஸோ இந்த பையன் வந்து ஃபஸ்ட் இயரில் இருக்கிற அதே என்ன சொல்கிறது, அந்த ஆர்வம் உனக்கு 4th இயர் வரைக்கும் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு தம்பி, பார்ப்போம் அன்றைக்கி. ஆனால் நீ என்னன்னாலும் செஞ்சுக்க, இது பொது சொத்து, நான் கிட்டப்பில் தான் போட்டிருக்கேன், எடுத்து நீ எங்கேனாலும் பிரான்ச் எடுத்து நீ என்னன்னாலும் பண்ணிக்க. பட் ஆனால் இப்படி இருந்தீங்கன்னா உன்னை ஏமாற்றுவாங்க. யாரோ ஒருத்தன் என்னமோ பண்ணிகிட்ருக்கான். யூடியூப்ன்றது ஒரு குப்பை, புரியுதா? அது முன்னாடி இருந்த நிலமையில் இப்போ இல்லை. பார்க்குறவன்லாம் என்னையவே சொல்கிறேன், போய் வடை இந்த என்னது வடை சுடுறது, இந்த ரோட்டில் போகிறவங்களை ஒம்புழுக்கிறது, பொம்பளையை கிண்டல் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வீடியோ போடுன்னு சொல்கிறேன், நல்லா ஓடுன்றான். இதை செய்யணும்னா நான் என்றைக்கோ செஞ்சுருப்பேன். 200-300 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவன் போய் ஈவெண்ட் எடுக்கிறான், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், எனக்கு 20,000 ரூபா கொடுங்கன்ட்டு. நான் 2000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், எனக்கு சொல்ல தெரியாதா? இப்போ போட்டேன்னா கூட ஷார்ட்ஸ் வியூவில் ஒரு 2000 வியூஸ் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்க, நீ நினைக்கிற நிலமையில் யூடியூப் கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் இதை நடத்துகிறீங்கன்னா, ஏதோ இந்த 2000 பேருக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காண்டி நடத்துகிறேன், வேறு எவனுக்காண்டி நான் இதை எடுக்கலை. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பைனைட் பைத்தான் வந்து அப்போ அவனும் பார்க்குறதுக்காண்டி தான் போகிறீங்க. ஆமாம், அவன் பார்க்கணும், பார்த்தாச்சு திருந்துறானான்னு பார்ப்போம். திருந்த மாட்டான்,
நீ என்ன சொன்னினாலும் அவன் திரும்ப கமர்ஷியல் சாஃப்ட்வேர்க்குள்ள தான் போவான். அவனுக்கு நீ புரிய வைக்கிறதும் கஷ்டம். சரியா? இருந்தாலும் சிஎஸ்சி பசங்களுக்கும் மெக்கானிக்கல் பசங்களுக்கும் எந்த காலத்தையும் ஒத்து வராது. பட் நான் ஒரு மெக்கானிக்கல் பையன்ட்ட நான் பேசியிருக்கேன், ராமகிருஷ்ணன்ட்டு, அவ்வளோ நல்லா பேசுவார். சரி, சிஎஸ்சி பையன் நல்லா பேசுவார், நல்ல நாலேஜ். வழக்கம் போலையும் அவரையும் ஒரு ஐடி கம்பெனியில் கொத்தடிமை ஆக்கிட்டாங்க, அங்கே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? ஸோ அது மாதிரி தம்பி, உங்கள் எண்ணங்களை நோக்கி போங்க தம்பி. உங்கள் எண்ணங்களை பொறுத்து ரொம்ப அழகான எண்ணங்களை வச்சுக்குங்க. சரிங்களா? உங்களை பார்க்க ஒரு வித்தியாசமாக கொடூரமாக தெரிஞ்சாலும் உங்கள் மனசு அழகாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் எங்கேயோ போயிடுவீங்க. தயவுசெய்து இப்படி இருக்காதிங்க. யூடியூப்லேயோ கிட்டப்பில் போய் நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் உதவணும்னா என்னை மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. உங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு கூட கேட்க மாட்டான், எவ்வளோ காசுன்னு தான் கேட்பான். ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ சம்பாத்தியம் அப்படின்வான். ரைட்டா? அவன் யாரை எதோட கம்பேர் பண்ணுறதுன்னு உங்கள் யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது. சரியா? அவன் போய் மண்ணள்ளி கூட்டிகிட்டு இருப்பான், அவனுக்கு 30,000 ரூபா சம்பளம், உங்களுக்கும் அதே தான் சொல்லுவான். அதனால் எதை எதோட ஒப்பிடணுன்ற ஒரு விஷயங்கள் வந்து இங்கே தெரியாது. எதுவுமே கேவலம் கிடையாது இந்த உலகத்தில். பட் இருந்தாலும் அந்த ஒப்பிடுதல் தன்மை வந்து அவன்கிட்ட இருக்காது. என்னடா தம்பி 10,000 ரூபா வாங்குற, நீ என்னடா தம்பி அப்படின்வான். இதை நான் வந்து ரொம்ப ஒரு கிண்டலாக கேலியாக போடலாம், பட் ஆனால் இதை அனுபவிக்கிறவனுக்கு தான் இந்த வழி தெரியும். சரியா? ஸோ உங்களோட நல்ல குணங்களை வந்து தம்பி நீங்கள் வந்து இப்போ தான் உலகத்தை பார்க்குறீங்க. ஃபஸ்ட் இயரில் இதை விட ஆர்வக்கோளராக இருந்தேன் நான். சரியா? அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் இருந்தது, நான் நாகூர் கணிக்கிட்டே டியூஷன் போகலான்னு இருந்தேன் மாட்டுத்தவணியில், அவங்க அப்படியே பார்த்தாங்க. சரி, ஆர்வம் குறைஞ்சிரும். சரியா? கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு அழகான எண்ணங்கள் இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு எங்கோ ஒருத்தர் போட்ட வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தயவுசெய்து நல்லது செய்கிறதுக்கு ஷை பண்ணாதீங்க. சரியா? வெக்கப்படாதீங்க, இப்படியே இருங்க, நம்ம கூட கன்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம சொல்லியே ஆகணும். சரியா? திறமை இருக்கிறவன் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், அதில் வந்து நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அதை தான் தமிழர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, குறைகுடன் கூத்தாடும் நிறைகுடம் ஒன்றும் ஆகாது. சரி, அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் தயவுசெய்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். திரும்ப என் மெயில் ஐடியை கீழே கொடுக்குறேன், நீங்களாக ஒரு முடிவு எடுக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எடுக்கலாம், தாராளமாக செய்யுங்க, ஆனால் அதை கன்சல்ட் பண்ணால் தான் முடியும். சரியா? ஆனால் யூடியூப்ன்ற குப்பைக்குள்ளே உள்ளே வந்துடாதீங்க. இதை நாங்கள் என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம், என்னமோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னா, இதில் இருக்க அந்த 2,000 பேர்த்துக்காண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் கூடிய விரைவில் வெளியே போயிடுவோம். சரியா? யூடிமியில் வந்து இவ்வளோ இங்கே போட்ட கோர்ஸ் எல்லாம் அங்கே போட்டிருந்தேன்னா கிட்டத்தட்ட 30,000-40,000 கூட சம்பாதிக்கலாம். சரியா? இதை நாங்கள் அதுக்காண்டி போடலை. ஆரம்பத்துலேருந்தே எங்கள் டீம் வந்து இதை அந்த விஷயத்துக்காண்டி நாங்கள் செய்யலை. சரியா? முதல் நானாக தான் ஆரம்பித்தேன், அப்புறம் நிறையா பேர் உள்ளே வந்தாங்க, அப்புறம் ஒரு குரூப்பாக மாறினோம். கிட்டத்தட்ட நிறையா பேரோட கன்சல்ட்டிங்னால தான் இது வளர்ந்துருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள் வந்து 10 காசு வாங்காமல் உழைக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம் தம்பி. சரியா? அதனால் நிறையா லிங்க்டின்லேயே நிறையா பேர் இருக்காங்க. இப்படின்னா நீங்கள் போய் போட்டிங்கன்னா என்ன செய்வானா, உனக்கு நான் வேலை கொடுக்குறேன்னுவான். 2 நாள் வேலை கொடுப்பான், அந்த வேலையை வாங்கிட்டு உங்களை கழட்டி விட்டுருவான். சரிங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட அறிவையும் திறமையும் யார்கிட்ட போய் கொடுத்தா பைசா வருமோ அதை செய்யுங்க. ஏன்னா பைசா காண்டி தான் எல்லாம் நடக்குது இங்கே. சரியா? அப்படி ப்ராட் மைண்டட் ரொம்ப ஜென்யூனான பீப்புள் இங்கே யாருமே கிடையாது, நான் பார்க்கல. அதான் சொல்கிறேன், நல்லவங்க இருக்காங்க. சரிங்களா? இந்த பையனுக்கு இப்போ இருக்கிற ஆர்வம் கட்டாயமாக இன்னும் வந்து அவர் உலகத்தை பார்த்து விட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் போயிடும். இப்படியே இருங்க தம்பி, இப்படி இருக்கிறது நல்லது தான், கொஞ்சம் தெளிவாக இருங்க. சரியா? கஷ்டம் இல்லாட்டி.